மக்களை காப்பாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் 19-12 தடை உத்தரவு தமிழ்நாடு கூட எங்கேயும் பேனர் வைக்கக்கூடாது, சிக்னலில் வைக்கக்கூடாது, எங்கேயும் பிளாட்ஃபார்மில் வைக்கக்கூடாது, குறுக்க இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. பர்மிஷன் கொடுக்க முடியாது. இங்கே சிக்னலில் ஒரு 8 பேனர் கேட்டாங்க, போலீஸே வந்து கேட்டாங்க. நான் கேட்டேன், 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், கேட்டலை. அவங்களுக்கு சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய தைரியம் இல்லை காவல்துறைக்கு, வருத்தப்படுறேன். அதே நேரத்தில் இங்கே வந்து போ ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு போகிறேன், அங்கே நிறைய போகிறேன், குடியிருந்து நிறைய போகிறேன். அங்கேயும் சட்டவிரோத பேனரை அனுமதிக்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமையாக கிடையாது, வேடிக்கை பார்க்குறாங்க. காவல்துறைக்கு யாராவது மந்திரி வர்றாங்கன்னா, சிஎம் பிஎம் வர்றாங்கன்னா, பேரிகார்டு போடுறதுக்கு போலீஸ் பப்ளிக்கை கூப்பிட்டு வேலை வேலை வாங்குறாங்க. இந்த பேனர் ஆகுறதுக்கு இந்த இடத்துல ஆளுங்கட்சியுடைய இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. மாநகராட்சி கூப்பிட்ருக்காங்களாம், வருவாங்களாம், எடுப்பாங்களாம். நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு போட்டு அனுப்புகிறோம். நாங்கள் அந்த கதையை இருக்குது வேண்டாம், எடுத்தால் தான் நான் பொதுஞ்சு சொல்லி இருந்துட்டுருக்கேன். அரை மணி நேரம் காலை வரலாம் வருவாங்க, 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. இல்லைன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன், நிச்சயமாக சொல்கிறேன். இது வந்து சட்டவிரோதம், சட்டவிரோதம். காவல்துறை அதிகாரிகள் தொடர போகிறான்னா இதை நான் விடமாட்டேன். நீதிமன்ற வழக்கு நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. இதை எடுத்துகிட்டு இந்த ஆய்வாளர், உதவி ஆணையாளர், துணை ஆணையாளர், மாநகராட்சி ஆணையாளர் 4 வந்து கண்டெம்ட்டு போர்ட் பண்ண போகிறேன், சஸ்பெண்ட் பண்ணுறதுல கேட்க போகிறேன், லெட்டர் அனுப்புகிறேன். நிச்சயமாக பண்ணுவேன், விடமாட்டேன்.